வணக்கம். சிங்கப்பூர் ஈவெண்ட் சூப்பராக போச்சு. பல புது நண்பர்கள், 10 நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில். ஸோ பல பேரை சந்தித்தேன், இப்போ ரோட்டில் சந்தித்தேன், கடையில், இங்கே அங்கே, மாலில், பல இடத்துல சந்தித்தேன், ஈவெண்ட்லேயும் சந்தித்தேன். எனக்கு ரொம்ப மன திருப்தி. ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க, இந்த வாட்டி அபுதாபிக்கு வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க. அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம். அக்டோபர் 5ஆம் தேதி ஈவெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று ராபர்ட் சிட்லானியை பற்றி உங்கள்கிட்ட பேசினேன், பர்சுவேஷனை பற்றி பேசினேன். பர்சுவேஷனுங்கிறது ஒரு பெரிய சேல்ஸு, மார்க்கெட்டிங், நம்ம லைஃப்பை நடத்துறதுக்கு ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் டெக்ஸ்ட்டுங்கிறத உங்கள்கிட்ட சுட்டி காட்டினேன். அந்த புத்தகத்தில் 6 பெரிய டாபிக் பற்றி பேசுகிறாங்க. அதில் 3 டாபிக் நேற்று கன்சிடர் பண்ணேன். கன்சிஸ்டன்சி, லைக்கிங் அண்ட் கன்சென்சஸ் பற்றி இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். ஆனால் நேற்று பேசினது அத்தாரிட்டி, ஸ்கேர்சிட்டி பற்றி பேசினேன். அதனால் உங்களுக்கு வந்து அண்ட் இது ரெசிப்ராசிட்டி பற்றி பேசினேன். ரெசிப்ராசிட்டி நான் நம்ம கொடுத்தா திரும்பி நம்மளுக்கு வரும். அத்தாரிட்டினா ஒரு தோனி சொன்னால் அதை நம்ம பண்ணுவோம், ஒரு சச்சின் டெண்டுல்கர் சொன்னால் அது பண்ணுவோம். ஸ்கேர்சிட்டினா வேணுன்ட்டே ஒரு ப்ராடக்டை கம்மியாக பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த அத்தாரிட்டிங்கிறது எப்படி வரும்னா, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரெகுலராக நீங்கள் காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா வரும். அப்புறம் மக்கள் என்ன நினைப்பான்னா, ஒரு ஏரியாவில் அவன் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் இன்னும் 2-3 ஏரியாலையும் அவன் எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்கணும்னு நினைப்பான். இது எல்லா சினிமாக்காரங்களும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸும் யூஸ் பண்ணுறது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒன்ஸ் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒன்றை பற்றி சொல்லலாம். கன்சிஸ்டன்சின்னா என்னன்னா, ஒருத்தர் ஒன்று பண்ணுறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டார்னா மோஸ்ட் லைக்லி அவங்க அதை நிச்சயமாக பண்ணுவாங்க. அவங்களால பண்ண முடியாத வேற ஏதாவது காரணம் இருந்தால் அது வேறு விஷயம். பட் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டார்னா அவங்கள டெஃபினட்டாக பண்ண வச்சிடணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட் இன் த டோர் டெக்னிக் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. டோருக்குள்ளே காலை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் டோரை பெருசாக திறக்கிறதுக்கு வைக்கலாம். இது எப்படின்னா, ருசிகண்ட பூனைன்னு வேற தமிழில் சொல்லுவாங்க. ஒரு பூனை ஒரு வாட்டி ருசி கண்டுடுச்சுன்னா திரும்பி திரும்பி வரும். இது மாதிரி தான் ஒரு நாய்க்கு நீங்கள் ரெகுலராக சாப்பாடு போட்டிங்கன்னா நாய் தேடி வரும் உங்களை. இதை தான் அவங்க கன்சிஸ்டன்சி பயஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சகிஹையில் சிப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம்னா அது தெரியாத ஸ்மால் அமௌண்ட்டுனா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அவசரமோ என்றைக்கோ உங்களுக்கு கேஷ் வேணும்னா தான் அதை பற்றி யோசிப்பீங்க. அதனால் சின்னதாக ஒன்று ஆரம்பித்து விட்டா அது பாட்டுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது அப்பப்போ சம்பளம் ஏறச்ச பெருசாகிக்கிட்டே போவீங்க. இப்போ நடக்கிற மாதிரி அது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பில் ஓடிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு வந்து கன்சிஸ்டன்சிங்கிறது எதில் பார்க்கலாம்னா, இந்த நகைக்கடையில் சிட்டு போடுறது இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. மனுஷு நகைக்கடைக்கு சிட்டு போட்டுட்டிங்கன்னா 1 வருஷத்தோடு நிறுத்த மாட்டீங்க, திரும்பி திரும்பி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதனால் நகைக்கடைக்காரனுக்கு என்ன அட்வான்டேஜ், அவனுக்கு வட்டி இல்லாத கடன் கிடைக்குது. ஏன்னா நீங்கள் 12 மாதம் கழிச்சு தான் நகை வாங்க போகிறீங்க. ஒன்று, வட்டி இல்லாத கடன். ரெண்டாவது, அவனுக்கு என்ன பிஸ்னஸ் ஆகுங்கிறது முன்னாடியே அவனுக்கு தெரியும். ஸோ அவனுக்கு ஒரு சர்டினிட்டி இன் பிஸ்னஸ் கிடைக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனும் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி பிஸ்னஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா வருஷம் வருஷம் அந்த ஒரு பழக்கமாக அவங்கள மாற்றி விட்டான்னா அவனுக்கு ரெகுலர் சேல். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு 30,000 ரூபா சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தலையில் ஒரு இன்க்ரிம், சார் ஒரு 10,000 ரூபா போட்டிங்கன்னா இந்த செயின் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்கள் மேடம் ஒரு 80 ரூபா விட்டாங்கன்னா இந்த 10க்கு பதில் 20 போட்டு நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்க்ரிமெண்டல் சேலும் வரும். இதுதான் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள். பிரின்ஸு இது மாதிரி எல்லா ஜுவல்லரி கடையிலையும் இது மாதிரி ஒரு ஸ்கீம் உண்டு. ஆர்பிஐ என்ன ட்ரை பண்ணாலும் இந்த ஸ்கீமை நம்மளால் காலி பண்ண முடியாது. இதுதான் கன்சிஸ்டன்சி பயஸ் ஆர் கன்சிஸ்டன்சியை எப்படி யூஸ் பண்ணுறது. இன்னொன்று லைக்கிங் பயஸ். நம்ம ஒன்று பிடிச்சி போயிடுச்சுன்னா நம்ம அந்த பர்சனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம். நீ எதனால் பிடிச்சி போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் பிடிச்சி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சிமிலாரிட்டி, காம்ப்ளிமெண்ட்டு, கோஆப்ரேஷன் இது மாதிரி எல்லாம் இருக்கும். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இது மோஸ்ட் ஃபேமஸ் சேல்ஸ் கேஸை உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
கொடாக் அப்படிங்கிறவர் தான் இந்த கொடாக் ஃபோட்டோவை கண்டுபிடிச்சவர். அவர் என்ன பண்ணார், அவங்க அம்மா கல்யாணமே பண்ணிக்காமல் தனியாக இருந்தவர், அவங்க அம்மாவோட தான் அவர் ரொம்ப க்ளோஸ். அவர் ஒரு அம்மா பேரில் ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம், அதுக்கு சேர் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறாரு. அந்த சேர் பிஸ்னஸ் விற்கிறச்சா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சேருக்கு எல்லாரும் போட்டி போட்டாங்க. ஒரு கால் என்ன பண்ணோம்னா, அந்த வீட்டு வாசலில் ஒரு பேட்லி பெயிண்டட் நாலு சேர் அங்கே இருந்தது. அந்த பெயிண்டிங் அவ்வளோ மோசமாக அந்த சேருக்கு பண்ணியிருக்கவே முடியாது, அது மாதிரி அவனை பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தான். நம்ம சேல்ஸ்மேனுக்கு கப்புன்னு புரிஞ்சிருச்சு, நம்மளால கொடாக்கு தான் அதை பெயிண்ட் பண்ணியிருக்கிறான், வேற எவனாவது இவ்வளோ மோசமாக பெயிண்ட் பண்ணியிருந்தா அதை இது மாதிரி இடத்துல வச்சுருக்க மாட்டான் அப்படின்னு. அதனால் 20 நிமிஷம் அந்த சேர் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அதை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த அளவுக்கு ஒரே குசி, நம்மளே ஒர்க்கையும் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறானேன்னு குசி. அதனால் அந்த என்டையர் ஆடிட்டோரியம் கான்ட்ரஸ்டுக்கு சேர் போடுற கான்ட்ராக்டு அந்த அளவுக்கு கிடச்சிது. இது மாதிரி பல பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட சேல்ஸ் டார்கெட்டோட நீங்கள் ஒரு காமன் கிரவுண்டு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுங்கிறது ஈஸியாக வரும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. இதோட இன்னொரு வேரியேஷன் ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டும் இருக்குது, ஒரு ஏர் இண்டியா ஃப்ளைட்டும் இருக்குன்னா, இந்த டாட்டா வாங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் இண்டிகோ ஃப்ளைட்டில் போவோம். இப்போ வேறு மாற்றி வேணுன்ட்டே 10 ரூபா ஜாஸ்தி இருந்தாலும் ஏர் இண்டியாவில் போவோம். விஸ்தாரா வந்து சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு டெல்லிக்கெல்லாம் போகிறோம்னா விஸ்தாராவில் தான் போவோம், இண்டிகோவில் கிராம்ப்டாக போக மாட்டோம். ஸோ இது மாதிரி லைக்கிங் நம்மளுக்கு டாட்டா பிடிக்குங்கிறதுக்காக நம்ம ஸ்விட்ச் பண்ணி ஏர்லைன்ஸே மாற்றும். கொஞ்சம் சர்வீஸ் தண்டமாக இருந்தாலும் கண்டுக்க மாட்டோம். இது 100 மெத்தட் ஆஃப் லைக்கிங். இது பேர் வந்து ஹாலோ எஃபெக்ட்னு பேர். அதனால் இதை நீங்கள் இப்போ ஒரு டார்கெட்டோட நீங்கள் ஜென்யூன்லி ஃப்ரெண்ட்லி ஆனீங்கன்னா ஈஸியாக உங்களோட ப்ராடக்ட்டு தள்ள முடியும். இதை பண்ணிங்கன்னா சூப்பராக நடக்கும். இது கடைசியாக வந்து சோஷியல் ப்ரூஃப், அதாவது கன்சென்சஸ். ஒரு எல்லாரும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வாங்கினா நீங்களும் அந்த ப்ராடக்டை வாங்கணுங்கிறது ஆஸ்பயர் பண்ணுவீங்க. இது வந்து அப்புறம் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆகிடும். அந்த ப்ராடக்ட் உங்கள் கையில் இருந்தால் தான் நீ வந்து பெரிய ஆள், யூ ஹவ் அரைவ்டு அப்படிங்கிறது ஆகிடும். ஒன்ஸ் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கவே முடியாது. இதில் ஆப்பிள் பெரிய மாஸ்டர். ஒன்ஸ் நீங்கள் ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி ஆண்ட்ராய்டுக்கு போகவே மாட்டீங்க. அவ்வளோ சிம்பிள் டு யூஸ் ஆப்பிள். இன்ஃபேக்ட் ஆப்பிள் டெக்னாலஜிக்கலி லெஸ் சுப்பீரியர் ப்ராடக்ட் டு வாட் இஸ் கம்மிங் இன் சாம்சங் அண்ட் அதர் ஃபோன்ஸோட கொஞ்சம் கம்மியான டெக்னாலஜி ப்ராடக்ட் தான். ஆனால் ஈஸ் ஆஃப் யூஸ்னால ஒன்ஸ் நீங்கள் ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்குள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வரமாட்டீங்க. தென்னக்கிழங்கு எனக்கு தெரியும், 49 வயசு வரைக்கும் ஆப்பிளே யூஸ் பண்ணாதவன். என் தம்பி ஒரு ஆப்பிள் ஃபோனை எங்கள் கையில் கொடுத்தான், அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தப்பறம் ரொம்ப நாளைக்கு அதே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் தேடி தேடி ஆப்பிள் ஃபோன் வாங்கிறது தான் நம்ம கதியாகிடுச்சு. இதுதான் சோஷியல் ப்ரூஃபுங்கிறது. இது மாதிரி பேட்டா ஷூ, நைக்கி ஷூ இதெல்லாம் நடக்கும். ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஒரு காலத்தில் டிவினால் சோனி தான். ஸோ டேப் ரெக்கார்டர், வாக்மேன் எல்லாமே சோனியாக இருந்தது. இன்றைக்கி இல்லை, ஏன்னா டிவியே பார்க்குறது இல்லை. அது மாதிரி மளிகை ப்ராடக்ட்ஸும் அது மாதிரி என்டர் ஆகிடும். அதனால் ஒரு சோஷியல் ப்ரூஃபுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் டூல். அதனால் ஒரு கிளைண்ட்டு மாட்டினார்னா அவரை கரெக்டாக நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா, அவரை சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸில் வச்சிங்கன்னா, டெஃபினட்டாக மாறி மாறி உங்களுக்கு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான யூஸு சோஷியல் ப்ரூஃப். இது அரசியல்வாதிகளும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம், கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க
நேர கிண்டல் தான் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.